ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு யோகிஷ் காரணன் நான் உங்கள் ஓய்ச்சை யோகி பேசுகிறேன் என்னங்க நம்ம வீடியோவில் டிஎம்பி நெட் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே டிஎம்பி நெட் பேங்கிங் அப்படின்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரியே ஃபஸ்ட்டு வெப்சைட்டு டிஎம்பி நெட் டாட் இன் அப்படின்ட்டு நம்மளுக்கு வெப்சைட் இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பேங்கோட ஆன்லைன் ஹோம் ஹோம் பேஜ் இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து ஸோ அடுத்த பேஜில் கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போகிற பர்டிகுலர் பேஜ் இங்கே நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் யூஸர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை மேலே உள்ள பாக்ஸில் என்டர் பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ரிஜிஸ்டர் ஃபார் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இது அடுத்த பேஜுக்கு நம்ம நேவிகேட் ஆகி வந்திருக்கோம் இங்கே அக்ரி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம் ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்க்குறீங்க இங்கே ஃபிஃப்டீன் டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க இந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பாஸ்புக்கில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆர் பேன் நம்பர் நீங்கள் டிஎம்பியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறீங்க இங்கே ரெண்டுமே நீங்கள் என்ட்ரு பண்ணுன்னு தேவை கிடையாது எய்தர் டேட் ஆஃப் பர்த் ஆர் பேன் நம்பர் ஏதாவது ஒன்று போதும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோட் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க கண்டினியூராக பட்டனை அடுத்து எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இருக்கிற அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பேஜில் நீங்கள் யூசர் ஐடி கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பேரோ அல்லது பேரோடு சேர்ந்த எண்களோ உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனாக ஒரு யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணுங்க அடுத்ததாக பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டும் ஒரு எட்டு கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்க போகிற பாஸ்வேர்ட் நம்பர்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இதோட காம்பினேஷனாக இருக்கணும் இப்போ கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த பேஜில் உங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் பார்ப்பீங்க இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த ஆன்சரை நீங்கள் கொடுத்துக்கோங்க அப்புறம் வெரிஃபிகேஷன் கோட் கீழே பார்க்குறீங்க அதை வெரிஃபிகேஷன் கோடை ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களை எதுக்கு ஃபில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புது பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களால் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண முடியும் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஹே விவர்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் அடுத்து ஒரு நல்ல இன்ஃபார்மேட்டிவான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ்